ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெட் பனானா வச்சு ஹல்வா செய்ய போகிறோம். ரெட் பனானாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச வகையில் இந்த ரெட் பனானாவை ஹல்வாவாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்லேயே செய்யலான்றது தான் இந்த விலாக். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த விலாகில் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பழுத்த செவ்வாழை பழத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஜூஸியாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மாஷ் பண்ணணும்னு. இப்போது நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணுறோம். 3 டேபிள்ஸ்பூன் கீயை ஆட் பண்ணுறோம். நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே நாம் கேஷ்யூஸை ஆட் பண்ண போகிறோம். கேஷ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கேஷ்யூஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த உடனே நாம் அதை தனியாக ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடணும். கேஷ்யூஸை எப்பவுமே லோ ஃப்ளேம்லேயே நாம் ரோஸ்ட் பண்ணால் தான் அது வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது கேஷ்யூஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ தனியாக அந்த கேஷ்யூஸை மட்டும் கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போது இருக்கிற நெய்யில் இப்போது நம்ம ரெட் பனானா பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் ரெட் பனானா நம்ம கீயில் ஆட் பண்ணியே ஒரு 6 மினிட்ஸ் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெட் பனானாவில் இருக்க வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகணும். எவாப்ரேட் ஆக ஆக தான் உங்களுக்கு ஹல்வா கன்சிஸ்டன்சி ரீச் ஆகும். இதில் நான் வந்து இந்த ஹல்வா ரெசிப்பியில் நான் வந்து பனை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் சுகர் வச்சு கூட செய்யலாம் அதே மெஷர்மெண்ட்டில். இப்போது ஒரு பனானாவுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் பாம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே மெஷரிங்கில் 1 கப் நம்ம ஆர்டினரி சுகர் கூட ஆட் பண்ண. நீங்கள் இதே ரெசிப்பியை வெல்லம் ஆட் பண்ணி கூட செய்யலாம். பட் வெல்லம் ஆட் பண்ணால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணையில் நிறையா தூசுகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த தூசுகளை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்து சிரப்பை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பாம் சுகர் ஆட் பண்ணோடனே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். எப்பவுமே ஹல்வா ரெசிபி நம்ம பண்ணையிலேயே நாம் கண்டினியூஸாக பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது வந்து திக் ஆகிட்டே வரும். இதில் வந்து நம்ம எந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரைஸ் ஃப்ளோர் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா ரெட் பனானாலே அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ பாருங்கள் திக் ஆகிட்டே வருது. முதல்ல வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சு. இப்போ வாட்டர் எவாப்ரேட் ஆக ஆக அந்த பாம் சுகர் கூட சேர்ந்து நம்மளுக்கு ஹல்வா கன்சிஸ்டன்சி. ஹல்வா கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணணும்னா இப்போது ஒட்டாமல் வரணும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இங்கே பாருங்கள் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போது ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிடுச்சு. இப்போது நம்மக்கிட்டே இருக்க ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்களா கேஷ்யூஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப் எடுத்து அதில் கீ தடவி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஹல்வாவை அந்த கப்பில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நல்ல வாழை இலை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கப்பை நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்டு எடுத்தால் நம்ம ரெட் பனானா ஹல்வா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதையே நீங்கள் மார்னிங் டிஃபன் கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சர்வ் பண்ணலாம். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.